ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென் சமையல். இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி ஈஸியாக குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது முதல்ல ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 வெங்காயத்தை கொஞ்சம் நர நரன்னு அரைச்செடுத்துருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கணும். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா போட்டுடலாம். 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் மட்டன் மசாலா. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மிளகாய் தூளை ஆட் பண்ணலை, ஏன்னா மட்டன் மசாலாவில் காரம் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 கிலோ மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 5-6 விசில் வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், மட்டன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ஈஸியான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.